தமிழ்நாடுலோனி கிருஷ்ணகிரிலோ காங்கிரஸ் அத்தியக்ஷுடு ராகுல் காந்தி மாட்லாடுத்துனாரு லைவ் சுத்தா. And I understand this. இதைத்தான் நான் புரிந்து வைத்திருக்க கூடிய நான் புரிந்து வைத்திருக்கிறேன். தமிழருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இது எவ்வளவு வித்தியாசமானது, சிறந்தது என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். Now over the last 5 years Mr. Narendra Modi has run a government for 15 people. இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 15 பேர் கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார். You know the names, Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi. இவர் யாரையெல்லாம் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால், அம்பானி, நிரோத் சௌத்ரி, அதானி இவர்களை போன்றவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். These are all Mr. Narendra Modi's friends. They are, why don't you come here? No problem. No, look, you take one of these. Yeah. No problem. Thank you. Okay. So Mr. Narendra Modi has run the government for 15 people. Narendra Modi avargal oru 14 perai vaithu kondu than aatchi selithi kondirukkar. And all the money that should have gone to the poor people of this country, that should have gone to the farmers of Tamil Nadu, should have gone to the youngsters of Tamil Nadu, has gone to these 15 people. இந்த யாரர்க்கெல்லாம் செல்ல வேண்டுமோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் செல்ல வேண்டிய ஒட்டுமொத்த பணம் தான் இந்த 14 பேருக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இது யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏழைகளுக்கு செல்ல வேண்டும், உழைக்கக்கூடியவர்களுக்கு செல்ல வேண்டும், தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கு சென்றிருக்க வேண்டும், அது சென்று சேரவில்லை. He has forgiven 350,000 crores for these 15 people. 15 கோடி ரூபாய் என்பது 15,000 கோடி ரூபாய் என்பது இந்த 15 பேருக்குள் அடக்கமாயிருக்கிறது. But when Tamil farmers go and protest in Delhi, Mr. Narendra Modi does not have one word to say. தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய பொழுது இந்த நரேந்திர மோடி அவர்களை சென்று பார்க்க கூட கிடையாது. When Tamil youngsters cannot find a job, Mr. Narendra Modi has nothing to say. தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு இந்த நரேந்திர மோடி இருக்கின்ற வரையிலே எங்கும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. So the Congress party has decided that we are going to do some justice. ஆகையினாலேதான் காங்கிரஸ் பார்ட்டி என்ன எண்ணுகிறது என்று சொன்னால், இதற்கு ஒரு நியாயம் கொடுத்தாக வேண்டும், நியாயத்தை மக்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது, எத்தனைக்கிறது. மிஸ்டர் நரேந்திர மோடி snatched your money in demonetization. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுடைய பணத்தை டிமானிட்டைசேஷன் என்ற பெயராலே, பணமிழப்பு என்ற பெயராலே எடுத்து சென்றார். He made you stand in line hour after hour. நீங்கள் வரிசையிலே, நீண்ட வரிசையிலே மணிக்கணக்காக உங்களுடைய பணத்தை எடுத்துக் கொள்வதற்கு காத்து கிடந்தீர்கள், வெயிலிலும் மழையிலும். கப்பர் சிங் டாக்ஸ் டிஸ்ட்ராய்ட் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு. அவருடைய இந்த ஜிஎஸ்டி என்ற கப்பர் டாக்ஸ் என்பது அது யாரையெல்லாம் அழித்திருக்கிறது என்று சொன்னால், வளமான இந்த செல்வந்தர்கள், அதாவது வணிகத்தை அழித்திருக்கிறது, ஏழை வணிகர்களை அழித்திருக்கிறது, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அழித்திருக்கிறது. திருப்பூர், the textile hub of India was destroyed. திருப்பூர்